நீலகிரி மாவட்டம் உதகையில் 1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காணப்படுவதால் புல்தரை காய்ந்து விடாமல் இருக்க பூங்கா நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. சராசரியாக காலை நேரத்தில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கடந்த சில நாட்களாக காணப்பட்டு வந்த நிலையில் இன்று 1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்பட்டது. இதன் காரணமாக பூங்காவில் உள்ள தொட்டிகளில் மலர் செடிகளை பாதுகாக்க சிறிய அளவிலான மரக்கிளைகளை வைத்தும் புல்தரைக்கு ஸ்பிரிங்க்ளர் மூலம் நீர் பாய்ச்சியும் பூங்கா நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் குருமந்தூர் மீனவர் காலனி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. குடிநீர் குழாய் இணைப்பில் பொருத்தப்பட்டிருந்த வால்வில் உடைப்பு ஏற்பட்டதால் அதிக அழுத்தத்தோடு வெளியேறிய தண்ணீரில் அப்பகுதி குழந்தைகள் குளித்து விளையாடினர். குழாயில் ஏற்பட்ட உடைப்பு குறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர்.